ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவோட ஜாம்பவனாக 1950களில் இருந்து கொடிகட்டி பறக்க தொடங்கியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவரோட ராஜ்யம் உலகளாவிய பரவியதற்கு இவரோட கொள்கைகளும் நற்பண்புகளும் ஒரு விதத்துல காரணமாக அமைஞ்சிருக்கு. ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் ஒரே உன்னத நடிகராகவே வாழ்ந்து வந்தார் எம்ஜிஆர். இவர் நடிக்க ஆரம்பித்து ஒரு நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றவுடன் ஒரு பழக்கத்தை தன் வசம் வச்சிருந்தாராம். என்னவென்றால், அவரோட படப்பிடிப்புல தினமும் முதல் ஷாட் எம்ஜிஆரை வச்சு தான் எடுக்க வேண்டுமா. இது ஓரளவுக்கு எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட பலருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா எம்ஜிஆருடன் ஏகப்பட்ட படங்களில் ஜோடியா நடிச்ச சரோஜா தேவிக்கு தெரியாம இருக்குமா என்ன? ஆனா அத ஒரு சமயம் சரோஜா தேவியே உடச்செறிஞ்சு விட்ட சம்பவம் அரங்கேறியும் இருக்கு. ஒரு படத்தோட படப்பிடிப்பு சமயத்துல எம்ஜிஆர் ஷாட்டுக்காக தயாராக்கி கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த படத்தின் இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர், தயாரிப்பாளர் ஏவிஎம் நிறுவன அதிபர் சரவணன் ஆகியோர் அங்கு இருந்திருக்கிறாங்க. வேகமா வந்த சரோஜா தேவி, மாலை நான் அவசரமாக வெளியூர்ல ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு, அதனால என்னுடைய ஷாட்டை முதல்ல எடுத்துருங்க என்று சொல்லியிருக்காரு. அதனால் ஏ சி திருலோகச்சந்திரனும் சரவணனும் எம்ஜிஆரோட அந்த கொள்கையை பற்றி அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. ஆகவே சரோஜா தேவி சொன்னதும் அவரை வச்சு முதல் ஷாட்டை எடுத்துட்டாங்க. மேக்கப் முடிஞ்சு எம்ஜிஆர் வரும்போது செட்ல இருந்த ஒருத்தர் நடந்ததை கூறியிருக்காரு. எம்ஜிஆர் வேகமாக கோவப்பட்டு திரும்பவும் போயிட்டாரு. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதன் பின்னர் சரவணனிடம் போய் எம்ஜிஆர், முதலாளி நீங்களே இப்படி பண்ணலாமா என்று கேட்க, அதற்கு சரவணன், சரோஜா தேவி சொன்னதால தான் அப்படி நாங்கள் செஞ்சோம் என்று சொல்லியிருக்காரு. ஏன், சரோஜா தேவிக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து இப்படி பண்ணிட்டாலே என்று கோபமாக கத்தி அதன் பின் சாந்தமானாராம் எம்ஜிஆர். இதை போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.